வாக்குப்படிதம் ஜாஸ்தியா இருந்துருக்கும். சின்ன விஷயத்துல ஃபேமிலிய பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கவலைகள் எதார்த்தமா இருந்துருக்கும். என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துருக்கும். சில பேர் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, அதாவது நல்ல பண வசதி இருக்கும் ஆனால் வளராமல் இருக்கும், அதாவது அதே லெவல்லே இருந்துட்டு இருக்கும், அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துக்கு மேலே நான் அப்படியே சொன்ன மாதிரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலைக்கு மேலே இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு, நிறைய முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு இருக்கக்கூடியது ஈஸி ட்ரிபிளி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கு, யோகா மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீகம் ஜோதிட சம்மந்தமாக சொல்லிட்டு இருக்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க ரொம்ப நாள் படம் எடுத்துட்டு நின்று வராமல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பணத்தை போட்டு முதலீடு போட்டு எனக்கு வரலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு திருப்பி பணம் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள்லாம் நிறையா இருக்கு. அது நான் சொன்னக்கூடிய காலகட்டத்தில் ஆக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டு. சின்ன சின்ன சர்க்கிள் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இந்த ஏழரை சனினால் இருக்குது, மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை.